தன்னாக இந்த மாதிரியான ஒரு வகையான செப்பர் பிடிச்ச பேச்சுன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவர் பேச்சுக்கள் தொடர்ந்தது. உதகல ஜன்னத்தம், பூத்து குலுங்கி பசுந்தா இருங்க, பசுமையா இருந்த அந்த தோட்டத்துக்குள்ளே போனாரா. இப்ப இவர்ல மனசுக்குள்ள அந்த தோட்டம் காட்சி தருது. இப்ப எப்படின்னா எல்லாம் அழைஞ்சி சீரழிஞ்சு போய்க்கிறது. எப்படி அழிஞ்சு சீரழிஞ்சு போய்க்கிறது? அடே, அறுவடைக்கு நெருக்கமா இருக்கிற காலத்துல எல்லாம் அழிஞ்சு சீரழிஞ்சு போய்க்கிறதா எப்படி இருக்கும்? கஷ்டப்பட்டு எவ்வளவு செலவழிச்சு என்ன மருந்தடிச்சு என்ன கூரையை போட்டு சுபஹானல்லாஹ் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆளுக்கு அல்லாவை மறந்து போயிடுச்சு. அல்லாவை மறந்து பேச்சு அவர் வாயில மனசுக்குள்ள வந்துட்டா இப்ப சொல்றாரு, காரணம் என்னோட நிலையாயிருக்கும், அழிக்கலாது இல்லாம ஒழிக்கலாது, நான் பெரிய பணக்காரன் தான். இந்த எண்ணம் எனக்குள்ள இருந்து கொண்டே இருந்துச்சு, இப்போ ஒன்று ஒரு காசு சல்லி காசுக்கு ஒரு வழி இல்லாம போச்சு என்று அவர் நினைக்க ஆரம்பிச்சு கை சேர போனார். எனக்கு மறுமையும் வராதுன்னு இல்லையா நினைப்பு இருந்துச்சு. நாங்கள்லாம் எங்கடா மௌத்தா போறது, நாங்கள்லாம் எங்கடா எழுப்புறது, அல்லா எங்க எங்களை அப்படி அப்படி பேசுறது, அப்படி சிந்தனை அவர் சொல்றாங்க. போல எது திட்டு இல்லாத அப்படின்னு அச்சுதான் அவர் அவர் இன்னும் இந்த பொருளாதாரத்துல இந்த விவசாய நிலத்துல ஈடுபடுறதுனால இந்த மண்ணு இந்த சதவி இந்த மண்ணுல விளைகிற இந்த விளைச்சல்களால அவர் உலாவை மறந்து மறுமையை மறந்து கபூரை மறந்து அவருடைய செயல்பாடுகள் போயிருச்சு. இவர் நினைக்க ஆரம்பிக்கிறார். நன்மை ஸ்தானம் சொல்லுது. அப்ப இந்த முதல் முதல் தடவை அந்த கூட்டாளி பேசிக்கொண்டிருக்க நேரம் ஒரு பதில் சொல்லல. என்ன சொன்னாரு? நான் உங்களை விட அக்சர் மாறன் என்னட்ட காசு பணம் குளிச்சு கிடக்கா பாரு தோட்டத்தை, அது இந்த முறை ஏற்றினா முடிஞ்சு வைக்கிறதுக்கு இடமும் இல்லை, காசு வைக்க கொட்டியும் இல்லடா அந்த மாதிரி அவருடைய யோசனை. அவருடைய மண்டையில் அப்படி போச்சு. பாரு வேலைக்காரன் எத்தனை பேரு கைக்கும் காலுக்கும் வேலைக்காரன், அப்படி போச்சு அவருடைய சிந்தனை. இப்ப இதெல்லாம் நடந்து முடிஞ்சு இந்த அழிஞ்சு போச்சா, எடுக்க ஒண்ணும் இல்லை, செலவழிச்சதுக்கு ஒரு ஸ்பைஸாவும் தேராது என்ற ஒரு சிச்சுவேஷன் வந்த நேரம் அந்த கூட்டாளி திருப்பி வர காலல சுவாஹி கூட்டாளி சொன்னாரு, பெரிய நீ செஞ்ச மாதிரி கேட்டு கேடு கட்ட வேலையை நான் செய்ய முடியும். நீ என்ன செஞ்சாய்? அல்லாண்ட ஒருத்தன் இல்லாத மாதிரி, என்னமோ உலகத்துல என்னை அடிக்க ஒருத்தரும் இல்லாத மாதிரி, நானெல்லாம் எப்படா விழுவேன், என்னுடைய உழவு இருக்கி காசு வேணும்னு அள்ளி வீசி செலவழிச்சு என்னை காப்பாத்திக் கொள்வேன். நான் இந்த மாதிரி என்ன நீ பேசினாய் இல்லையா? அக்கப்பா நீ பேசினாய் தானே ரெண்டு கூட்டாளி சொல்ல ஆரம்பிக்கிறான். உலவுலா இந்த ஜன்னத்துக்கு உண்டமாஷா, நீ தோட்டத்துக்கு இறங்கிட்டு தானே ஹைலைட் பண்ணிட்டான். நல்லா கவனிச்சு, நீ தோட்டத்துக்குள்ள போற நேரம் இருந்தா நீ என்ன சொல்லியிருக்கணும்? மாஷா அல்லா, அல்லா மாஷா அல்லா, பாருங்களே எப்படி அல்லா எப்படி வச்சிருக்கிறாங்க. இந்த மரத்தை பாருங்க, இந்த செடியை பாருங்க, பசுமையா இருக்கு, பூத்து இருக்கு, அந்த காய் குஞ்செல்லாம் குடிச்சிருக்கு, கொல கொலையா தூங்குது. மாஷா அல்லா, என் சொந்த தோட்டத்துக்கு இறங்கினாலும் எனக்கு வரணும். மாஷா அல்லா, அல்லா நாடி இப்படி ஒரு அழகான தோற்றத்தை ஏற்படுத்தி. ரெண்டாவது, நீ சொல்லியிருக்கணும் என்ன, ஊவத்தை இல்லாமல் ஒரு விவசாயியோட வாயிலேருந்து வரணும் நம்பிக்கை, எட்டிடியூட் வெளிப்பாடு. மாஷா அல்லாஹ், இது அல்லாஹ் நாடி தந்தது, அல்லாட இருக்கும் அல்லாட தேர்வு எனக்கு வேண்டாம் உண்டு, அல்லாஹ் தந்தது. மாஷா அல்லாஹ், நான் ஊவத்தை இல்லாமல் அல்லாஹ் இதைவிட பெரிய வேலையெல்லாம் செய்யணும். நான் ஊவத்தை இல்லாமல் அல்லாட ஆற்றல் அல்லாட திறமை
நான் போற போட்டேன், நான் இந்த மருந்தடிச்சேன், இந்த கம்பெனியில தயாரிப்பெடுத்து அடிச்சேன், ஒவ்வொரு 15 நாளைக்கு ஒருக்கா தொடர்ந்து கவனமா பெயின் பண்ணினேன். இந்த பேச்சுக்கு தானே இது உருப்படாது. இப்படி சில பேர் சில விவசாயிகள் பேசி என்ன மருந்து காப்பாத்துச்சு, மண்ணாங்கடி காப்பாத்துச்சு, போற காப்பாத்துச்சு, மாஷா அல்லாஹ் பாதுகாப்பு இல்லாத. இந்த ரெண்டு வார்த்தையை சரியா புரிஞ்சு கொண்டா ஒரு விவசாயி கை சேதப்பட மாட்டான். அவர் சொல்றாரு தொடர்ந்து இந்த தரணியான கல்ல மிக்கமான ஒரு மூணாவது விஷயம் என்ன என்ன சொன்ன, உன்னை விட நான் பணக்காரனா, என்னட ரெண்டு தோட்டம் இருக்கு, என்னட அப்படி இருக்கு, அத்தனை தென்னமரம் இருக்கு, அத்தனை ஏக்கர்ல செஞ்சிருக்கேன், ஏக்கர் கணக்கு பேசிக்கொண்டே இருந்தா தானே, ஏக்கர் கணக்கு மரக்கணக்கு பேசிக்கொண்டிருந்தாய் தானே, வருமான கணக்கு பேசிக்கொண்டிருந்தாய் தானே, இத்தனை லட்சம் கோடியில வச்சிருக்கிறேன் பேசிக்கொண்டிருந்தாய் தானே, உன்கிட்ட பெரிய பெரிய ஆக்கள் எல்லாம் இன்னைக்கு வேலைக்காரன் கைக்கும் காலுக்கு மாறிவிங்கன்னு சொன்னாய் தானே. இப்ப அவர் சொல்றாரு இப்ப மாதிரி ஒண்ணும் இல்லாம தோட்டத்தில் ஒண்ணும் இல்லைன்னா வேலை செய்யறதுக்கு ஆளு இல்லை, வேலை செய்யறதுக்கு ஆளும் தேவைப்படுறது. ஒன்ற தோட்டத்தை விட சிறந்ததெல்லாம் என்ன, இந்த விவசாயி எப்படி பண்ணால் மாஷா அல்லாஹ் சொல்றான், நான் குவத்தை இல்லாமல் அல்லாஹ் எனக்கு தந்ததுன்னு சொல்றாங்க. அஞ்சு நேரம் தொழுகை அவருக்கு தவறாது, ஏன்னா அல்லாஹ் தந்ததுக்கு அவர் நன்றி செலுத்திக் கொண்டே இருந்தார். நீங்க அல்லாஹ் தந்ததுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருந்தால் அல்லாஹ் அஸீதன்னக்கும் அல்லாஹ் மேலும் மேலும் என்ன செய்வாங்க அதிகப்படுத்திக் கொண்டு திருமது வந்துச்சு, தலக்கணம் வந்துச்சு, அல்லாஹ் இருக்கிறத இல்லாமல் தந்தது அல்லாஹ் எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு நே ஒரு இரவு போதும் அல்லாஹ் பாதுகாக்கும், ஒரு நேரம் போதும் நல்லா பார்க்குறாங்க. எல்லாருமே இஸ்லாமிய சொல்றது. அப்ப அவர் சொன்னார் இந்த செலவழிச்ச ஆள் சொல்றார், இழந்த ஆள் சொல்றார், சுபஹானல்லாஹ். இப்ப கைய பண்ணிக்கிறாரு, இவ்வளவு செலவழிச்சனே, இத்தனை 1000 செலவழிச்சனே, இத்தனை மருந்து அடிச்சனே, இத்தனை இத்தனை டன்களுக்கு போற போட்டனே, ஒன்றும் எடுக்க ஒன்றும் இல்லை. மக்கள் பயன்பெறுவது அல்லது மிருகங்கள் பயன்பெறுவது, புழுக்குச்சிக்கள் உருவாகுவது அல்லது ஒரு சித்தோ அல்லது பச்சியோ அதிலிருந்து பயன்பெறுவது, அது ஒவ்வொன்றும் தர்மம். அது மறுநாள் வரைக்கும் எங்கள் கபருக்கு நன்மையாக கொண்டு வந்து சேர்த்துக் கொண்டே இருக்கும். இந்த மரம் வாழும் வரைக்கும் அந்த நாளங்களை சொன்ன நம்மளுக்கு மறைமுகமாக நம்மளால புரியாத சில விஷயங்கள் நடக்குது. அந்த தாவரத்தில் அந்த மரத்தில் கனியாக காய்க்கிற அந்த 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 காயை உண்ணுகிற, அந்த பழத்தை உண்ணுகிற அந்த பறவைகள் இன்னுமோரு இடத்தில் கொண்டு போய் அதை என்ன செய்கிறார், மலமாக கழிக்கிறது. அங்கிருந்து ஒரு மரம் உருவாகும், இந்த மரத்தில் இருந்துதான் அந்த மரம் உருவாச்சு. இப்ப இந்த பிரதேசத்தில் இந்த மண்ணில் இந்த பூமியில் எங்கெல்லாம் என் செயல்பாட்டின் மூலம் இந்த ஒத்த மரத்தால இப்படி இந்த சுழற்சி நடந்து கொண்டே இருக்கிறோம், அந்த விவசாயிக்கு அல்லாஹ் மறுமையும் நன்மையை ரெண்டாவது நாங்க பேசிக்கொண்டோம். என்ன விஷயம் என்றால் எங்களை மனசுல ஒரு நாளும் நம்ம டெய்லியில் இந்த பௌதீக மரத்தை வச்சுக்கிட்டு, அந்த வசதி வாய்ப்புகளை வச்சுக்கிட்டு, பேச்சு தலக்கணம் அல்லாவும் மரத்தை பேச்சு விவாதத்தில் ஒரு வகையா சண்டிகட்டை கட்டிக்கிட்டு, இந்த பொழுசு கையில காசு இருந்தாலும் பொக்கெட்ல காசு, பொழுசு கையில, ஜிஎஸ் கையில, அவன் கையில, இவன் கையில, எல்லாரும் எனக்கு கூட எனக்கு அப்படி இப்படின்னு நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம்னா அல்லாஹ் பாதுகாக்க அந்த இமேஜ் ஒரு டைம்ல அல்லாஹ் இமேஜ் ஆகும். நரம்பு இஸ்லாமிய சொல்றது பணிவு வரும், நான் ஒரு ஆபீஸ், நான் ஒரு அடிமை, அல்லாஹ் எனக்கு தந்த சொத்து, நான் சொல்லுமா ரசத்துனா அல்லாஹ் தந்ததுலேருந்து 4 பேருக்கு செலவழி, அல்லாஹ் எனக்கு தந்த நான் அறுவடை முடிஞ்சா இந்த ஜக்காத்தை நான் இவ்வளவு கணக்கு அறுவடை முடிஞ்சா என்ன பங்களிப்பு சதக்காவை நான் முடிஞ்சுடுவேன். என் அருமை இஸ்லாமிய அல்லாஹ் தந்ததுன்னு நினைக்கணும். அல்லாஹ் ஏன் அறிவால, ஏண்ட தந்திரத்தால, ஏண்ட புத்திசாலித்தனத்தால, ஏண்ட விடாத உழைப்பாளர் கிடைச்சதுன்னு நினைச்சு அல்லாஹ் மறந்த செயல்பாடுகளில் ஈடுபட்டு வந்தார் நம்மள வாழ்க்கை அழிஞ்சு போயிடும். அல்லாஹ் அதுக்கு ஒரு உதாரணத்தை ஒரு விவசாயியுடைய வாழ்க்கையில் வருகிறார்கள்.
எல்லா விவசாயம் அவன் வயது இறங்கும் போது என்ன சொல்லணும்? மாஷா அல்லாஹ், நான் போதேன். இந்த அறிவையும் இந்த அனுபவத்தையும் இந்த உழைப்பையும் பின்னரான நம்பிக்கையும் அல்லாஹோடு இணைத்து அஞ்சு நேர தொழுகையில் கவனமாக இந்த விவாதத்தையும் நம்மளோட வாழ்க்கையில கடைபிடிச்சாங்க. அல்லாஹ் நம்மளோட முயற்சிக்கு எப்பொழுதும் தோல்வியை தரமாட்டான், இந்த உழைப்புக்கு அல்லாஹ் தோல்வியை தரமாட்டான், முடிவாக வெற்றியை தருவாங்க. அல்லாஹ் தாலா எனக்கும் உங்களுக்கும் இப்ப நாங்க செய்ய போகிற இந்த போகத்தில் பெரிய வருமானத்தை, பெரிய லாபத்தை, பெரிய பெருவேறுகளை தரணும் என்ற பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கிறேன். கொடுக்கூடிய ஆதாரம்